தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே இன்னைக்கு அந்த தந்தை தான் நம்ம முன்னே எஸ் லெட்ஸ் வெல்கம் ஆக்டர் டைரக்டர் ப்ரொடியூசர் மனோஜ் குமார் சார் அவர்கள் எஸ் இந்த வேட்டி பக்கத்திலே ஒரு பியூட்டி வந்திருக்காங்க மஞ்சள் முகமே வருக அப்படின்னு வந்திருக்காங்க சென்னை தான் இவங்க பிறந்த பண்ணு இவங்க தான் அண்ணாமலையோட பொண்ணு லெட்ஸ் வெல்கம் ஆக்ட்ரஸ் தாக்ஷாயினி எஸ் பாக்குறதுக்கே ரொம்ப பிரைட்டா மங்களகரமா ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க ஒரு வகையில் சொல்லணும் பார்த்தா உங்களை மாமான்ட்டும் உங்களை அத்தைன்னு கூப்பிடுன்னு தோணுது எப்படி இருக்காங்க பொன்னி பொன்னி ரொம்ப நல்லா இருக்காங்க பட்டு சின்ராஜா நீங்க வந்து முந்தி உக்காந்துருக்கீங்க அதான் கொஞ்சம் யோசனையா இருக்கு அங்க ஒரு சின்ராஸ் இருக்காரு ஆல்ரெடி சொல்லி பொன்னிக்கு வள வீச கூடாது பொன்னி ரொம்ப நல்லா இருக்காங்க சார் எல்லா இடத்துலையும் பயங்கர போட்டியா இருக்கும் போல இருக்கிற அண்ட் மனோஜ் சார் நிறைய விஷயங்களும் உங்கள்கிட்ட பேச இருக்குது அண்ட் இதுக்கு முன்னாடி ஒரு இயக்குனராக தயாரிப்பாளராக ஒரு நடிகராக பல்வேறு துறைகளில் நீங்கள் வந்து கலக்கிட்டு இருக்கீங்க இருந்தாலும் இந்த சன் டிவிக்கும் உங்களுக்கும் உண்டான ஒரு தொடர்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த ஒரு தொடர்பு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதை பற்றி சொல்லுங்களேன் என்னுடைய முதல் படம் நான் தயாரிச்சில் வானவில் வந்து முதல் முறையாக சன் டிவிக்கு வந்து சேட்டலைட்டு ரைட்ஸ் விற்று அதை வச்சு தான் அர்ஜுனுக்கு அட்வான்ஸ் கொடுத்து பட ஆரம்பித்தேன் உண்மையில் என்னை ப்ரொடியூசர் ஆக்குனது நம்ம சன் டிவி அப்போ இதே மாதிரி ஒரு வணக்கம் தமிழாவில் கலந்துகிட்ருக்கும்போது நான் அடுத்து யாரை வச்சு படம் பண்ண போகிறீங்கன்னு நான் பேசிகிட்டு இருக்கும்போது அர்ஜுன் சாரை வச்சு படம் பண்ணுறேன் அப்போ முதல் ஒன்று ரிலீஸ் ஆன டைம் அடுத்த படம் நான் ட்ரை பண்ணி அவருக்கு கதை சொல்லி ஓகே பண்ணிட்டேன் ஸோ அப்போ வணக்கம் தமிழ்நாள் வந்து இவர் படம் பண்ண போகிற அது உடனே என்னான்னு கேட்டு வாங்கன்னு சொல்லி இங்கேருந்து சன் டிவியிலேருந்து அழைப்பு வந்து உடனே சேட்டலைட் விற்கிறேன் அந்த பணம் வருது அதை அர்ஜுனுக்கு கொடுத்து வந்துருக்கேன் ஸோ சன் டிவி என்னை ப்ரொடியூசராக இருக்க சன் டிவி சிறப்பு அதாவது உங்கள் வாழ்க்கையில் சன் டிவி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சூப்பர் எஸ் சார் சூப்பராகவே சொன்னார் அதே மாதிரி நீங்களும் திரைப்படங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்க இப்போ சன் டிவியில் சீரியல் பண்ணிகிட்டு இருக்கீங்க சன் டிவிக்கும் உங்களுக்குமான தொடர்பு அந்த பயணம் எப்படி இருந்தது அதை நீங்கள் சொல்லுங்கள் ஸ்டார்டிங்கில் நான் ஃபஸ்ட்டு அண்ணாமலை மூவி பண்ணிகிட்ருந்தேன் அதுக்கப்புறம் வந்து சன் டிவியில் சன் டிவியில் மின் பிம்பங்கள்னு ஒரு கவிதாலயம் அவங்க பேனர் தான் மின்பிம்பங்கள் சொல்லி ஒரு சீரியல் ரகுவம்சன் ஒரு சீரியல் ஜெய்கணேஷ் சார் தான் அதில் மெயின் லீட் ரோல் பண்ணாங்க ஸோ நான் வந்து மருமக கேரக்டர் அதாவது ரெண்டு ஹீரோயின் ஸ்வர்ணான்னு ஒரு ஆர்டிஸ்ட் நான் சன் டிவிக்குள்ளே வந்தது அதை ஃபஸ்ட் டைம் எனக்கு ஒரு லைஃப் கொடுத்தது ஓகே அதுக்கப்புறம் அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்த அப்புறம் சூலம் ராஜராஜேஸ்வரி மைடியர் பூதம் அப்புறம் பைரவி சரிகம்மா ஒரு சீரியல் எல்லாமே நான் பண்ணியிருக்கேன் ஸோ அதில் இருந்து தான் எனக்கு லைஃப் வந்து செகண்ட் லைஃப் அதாவது மேரேஜுங்கிற ஒரு லைஃப் கிடைச்சிது ஓகே ஸோ ரெண்டு பேர் வாழ்க்கையிலையும் சன் டிவி வந்து ஏற்படுத்தின மாற்றம் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க சார் உங்களை இந்த ஆங்கிளில் பார்க்கும்போது எனக்கு ஐயா நாட்டாமக்கர் ஐயா என் கிணறு தொலைஞ்சிச்சு கடை கண்டுபிடிச்சி கொடுங்களேன் அப்படின்னு கேட்கலாம் அவங்க இருக்குது அண்ட் கொஞ்சம் ரிவைன் பண்ணி போலாம் சார் இல்லை ஒரு விஷயம் என்னென்னா இதோட நான் சன் டிவி சன் டிவிக்கு இன்னொரு மிகப்பெரிய நன்றி சொல்ல கிடப்பட்ருக்கேன் ஏன்னா இருபத்தி நாலு படம் தயார் பண்ணியாச்சு ஏழு படம் ப்ரொடியூஸ் பண்ணியாச்சு நான் சில படங்கள் நடித்தேன் இது பண்ணேன் இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி எங்கள் நேட்டிவ்களே இடையில் ஒரு மேரேஜுக்கு போயிருந்தேன் அங்கே வந்துமே எல்லோரும் பார்த்தேன் என்னை பார்த்தேன் முத்தியம்மா வந்துட்டார் முத்தியம்மா வந்துட்டார் துளஸ் எப்படி இருக்காங்க சிம்டஸ் எப்படி இருக்காங்க அவங்கள யார் கல்யாணம் அடிச்சாங்க ஒவ்வொருத்தர் கேட்கும்போது அந்த ரீச் இருக்கே மிகப்பெரிய ரீச் என்னென்னா வில்லேஜ்கள்லேருந்து அடித்தட்ட மக்கள் வரைக்கும் போய் ரீச் ஆகி இது வரைக்கும் மனோஜ்குமார் இயக்குனர் மனோஜ்குமாராக தயாரிப்பாளர் மனோஜ்குமார் போய் ஒரு நடிகர் மனோஜ்குமாராக பரிமாணம் பெற்று என்னை பார்த்தையும் இந்த ஏன் இது பிறந்தான் மாமா ஏ துளசி மாமா அது அப்படி சொல்லும்போது நமக்குள்ளே உள்ளே உள்ளுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்கு இந்த கிரௌலில் ஒரு ஆயிரம் பேர் இருக்க நம்ம தனியாக வாங்கிட்டு வந்து சார் உங்ககிட்ட செல் எடுக்கணும் செல்ஃபி எடுக்கணும் போது ஒரு மகிழ்ச்சியான தருணம் அதை உருவாக்கி கொடுத்து சன் டிவி அதுக்கு நன்றி கண்டிப்பா அதாவது சண்டை பார்க்காதவங்க கூட இருப்பாங்க ஆனால் சன் டிவி பார்க்காதவங்க இருக்கவே மாட்டாங்க அண்ட் சார் கொஞ்சம் ரிவைன் பண்ணி போகலாம் எத்தனையோ திரைப்படங்கள் நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க அதில் வந்து மறக்கவே முடியாத ஒரு திரைப்படம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நடிகர் திலகம் கூட நீங்கள் பண்ண அந்த திரைப்படம் தான் அதை பற்றி நீங்கள் மண்ணுக்குள் வைரம் கண்டிப்பாக உண்மையிலேயே நான் மிகப்பெரிய அதிர்ஷ்ட சாலின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா நான் நைன்டீன் எயிட்டி செவனில் ஃபஸ்ட்டு படமே தமிழ் இண்டஸ்ட்ரியில் சுவாய் சார் வச்சு இயக்குனர் ஒரு இயக்குனர் நான் அந்த வாய்ப்பு எனக்கு மட்டும்தான் கிடச்சிது அப்படியே வேணுமின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் இயர்ஸ்க்கு முன்னால் ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இதுக்கு முன்னே எங்கள் ஊரில் வில்லேஜில் டென்ட்டு கோட்டையில் படம் போடுவாங்க அதை படம் பார்க்க போகும்போது சிவாய் சார் படம் போட்டால் மட்டும் உடனே விழுந்தடிச்சு ஓடி நின்று பார்ப்போம் அந்த டைமில் அப்போ படம் பார்க்கறது இருபத்தஞ்சி பீஸர் டிக்கெட்டு அது வாங்குறதுக்காக கோட்டைக்கு போய் வெளியே நின்று என் ஃப்ரெண்டோட பிடிச்சி எப்படியாவது முண்டடிச்சு போவோம் சரஸ்வதி சபதம் படத்தை பார்க்க போய் நான் போகிறதுக்கு முன்னால் அவங்க போய் வாங்கி வச்சிருந்த பூவெல்லாம் சுவாஷ் சார் வரும்போது போட்டாங்க இப்போ எனக்கு அப்செட் ஏ நான் போட்டதுக்கு எங்கடா நல்லா போட்டோம் பொண்ணே நோட்டெல்லாம் கிழிச்சா அவர் வரும்போது அப்படி தூக்கி அப்படி போட்டு அப்படி சந்தோஷப்பட்டு அடுத்த சீனில் வரும்போது அப்படி இருந்த நான் பனிரெண்டு வருடங்கள் கழித்து அவரையே இயக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சனா நான் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி இல்லை கண்டிப்பாக அதிர்ஷ்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்னு நினைக்கிறேன் அன்எக்பெக்டடாக அவர்கிட்ட ஆனால் கால்சீட் வாங்கும்போது நீங்கள் நடிக்கணும் அப்படின்லாம் சொல்லி எல்லாம் கேட்கல உண்மையில் மாம்பெரும் மேதை நடிகை மேதை சிவாஜி சாரை ஏமாற்றி கால்சீட் வாங்கினேன் அதான் உண்மை அது எப்படி சார் சிவத்தம்பி சார் திடீர்னு கூப்பிட்றாங்க ஒரு படம் பண்ண சொல்கிறாங்க படத்துக்கு இதுக்கு வந்து இந்த கேரக்டருக்கு சிவாஜி சரியாக போயிருந்த சார் சிவாஜி சாருக்கு போய் ஒரு மாலை வாங்கி கொண்டு போய் போடுறேன் போட்டோமே காலைல ஆசீர்வாதம் பண்ணுறேன் என்ன 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 முதல் முறையை உற்பத்தர் அந்த இதற்குல இருந்தேன் கமலா நம்ம போய் வந்துட்டான் இதான் மாலையெல்லாம் போட வந்திருக்கேன் என்னன்னு கேட்டேன் அவனுக்கு காப்பி கொடு அப்படின்னா போட்டு அண்ணா எனக்கு ஒரு படம் கிடச்சிருக்கு டயர் பண்ணும் உனக்கு படமா ஒன்று ஏறாக டயரக்ட்ரு ஆக்கணுமே அப்படின்னு அவர் நீ உண்மையிலே டயர்ட் ஆப்பிட்ற அப்படின்னு அதான் ஆசீர்வாதம் சொல்லிட்டு போயிட்டேன் ஒன்று ஒன்றே கமலா மாவை கூப்பிட்டு ஸ்வீட்லாம் கொடுத்தாங்க சாப்பிட்டு வந்துட்டேன் ஒன்றுமே பேசலை திருப்பி வந்தேன் மறுநாள் மாணி அதே டத்துக்கு போகிறேன் அவர் கேட்டார் என்னடா நேற்று படம் கிடந்தது இன்னைக்கு இல்லைன்ட்டாங்களா இல்லை படம் இருக்குது அப்புறம் என்ன பழபடி கதை இருந்தேன் இல்லை கதையை சொன்னவங்க ஓகேன்ட்டாங்க உங்களுடைய அனுபவத்தில் அந்த கதை நல்லா இருக்கான்னு பார்த்து சொன்னீங்கன்னா நான் முத முதல் என்ட்ரு ஆகிறேன் அது பிளெஸ்ஸிங் வேணும் அப்படின்னா அப்படியா சரி வா ஒரு ஒரு மணிக்கு வா அண்ணன் சாப்பிட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் கதை கேட்டு நல்லா இருக்கான்னு சொல்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டார் ஓகே நான் உடனே பன்னெண்டை போயின்னு போயிடும்ட்டேன் என்ன இன்னும் வந்துவிட்டேன்னு நீங்கள் ஒரு மணிக்கு சாப்பிட்டு ஒருவோட தூங்கிட்டே ஏய் வீட்டில் மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு போயிட்டுருக்கேன் அந்த வாட பிடிச்சி வந்திருக்கேன் அப்பா உட்காந்து சாப்பிடணுன்னு தான் இல்லைங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலையை முழுவதுமாக சொல்லி முடிக்கிறேன் அப்படி இப்படி உட்காந்துருந்தவங்க இப்படி இருந்து பார்த்தாரு இப்படி பார்த்தாரு என்ன நான் சொல்கிற விதமெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு நல்லா இருக்கு கதை அதனால தான் ஒன்றை டயட் பண்ண சொல்லியிருக்காங்க ஆமாம் அந்த தபசி கேரக்டர் யார் பண்ண போகிறா அதுக்குத்தானே உங்கள்கிட்ட வந்தேன்னு முதுகு டம்னு முன்னோருடைய டா படவா ராஸ்குல் என்ன இதுன்னு தெரியாமல் கதையை சொல்லி என்ன ஏமாத்தினா அவருக்கே தெரியாமல் கதையை சொல்லி அவர்கிட்ட அந்த அவர் சொல்கிறார் இந்த கேரக்டர் நான் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் எனக்காக உருவாக்கப்பட்ட கேரக்டர் ரொம்ப இருக்கு மற்ற கேரக்டர்லாம் குறைச்சிட்டு என்னை கொஞ்சம் எலிவேட் பண்ணி இன்னும் கொண்டு வந்தார் அப்போ கூட ஒரு நடிகர் திட்டத்தின இதில் அவ்வளோ பெரிய ஒரு மனிதர் தன் கேரக்டர் சொன்னோம்னா இன்னும் டெவலப் பண்ணுன்னு சொல்லிட்ட அளவுக்கு சொன்னார் பார்த்திங்கன்னா அது அதுக்கப்புறம் லொக்கேஷனில் பெருசாக உற்சாகப்படுத்தினார் அந்த உற்சாகம் இது பிறகு அந்த டெடிக்கேஷன் யார்கிட்டையும் பார்க்கல அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு நதியேட்டகம் தான் அது பின்னால் சொல்கிறேன் கண்டிப்பாக அண்ட் முதல் படமே நடிக்கிறதுலாம் கூட அதுவும் தேசிய விருது நினைக்கும் போதே எங்கள் எல்லாேருக்குமே கைத்தறினு தெரிஞ்சு இங்கே வந்து ஒரு பெரிய லெஜண்ட் லெஜண்டோட ஒர்க் பண்ணவர் உட்காந்துருக்காரு ஸோ நீங்கள் வந்து இவர் படத்தில் நடிச்சிருக்கீங்க இப்போ இவருக்கு பேராகவே நடிக்கிறீங்க அந்த ஃபீல் உங்களுக்கு எப்படி இருக்கு நான் அது நினைச்சு கூட பார்க்கல சாரோட படம் மரவன் படத்தில் பிரபு சாரோட தங்கச்சியை நடித்தேன் அதுலேயே குஷ்பு மேம் வந்து அன்னை கேரக்டர் அவங்க அது என்னால் என்றைக்கும் மறக்க முடியாது சூப்பர் மேம் அண்ட் ஒரு சூப்பரான ஒரு பாட்டு இருக்குது வெளிநாற்று காற்று தமிழ் பேசுதே அப்படின்னு பல பேர் உங்களை பார்த்து உங்க திரைப்படங்கள் பார்த்தலாம் தமிழ் பேச ஆரம்பிச்சாங்க வானவில் அப்படிங்கிற திரைப்படம் அதாவது ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு படத்துக்கு ஒரு வர்டு வாங்கலாம் ஆனா ஆல்மோஸ்ட் எல்லா வரையும் நீங்க வாங்கிட்டீங்க அந்த திரைப்படத்துக்கு வானவில் திரைப்படம் எக்ஸ்பீரியன்ஸ் சிறந்த இயக்குனர் சிறந்த தயாரிப்பாளர் சிறந்த கதாசிரியர் தமிழ்நாடு அரசனுடைய மூணு விருது வாங்கினேன் மிகப்பெரிய சந்தோஷமான விருது உண்மையிலே அந்த கதையை செலக்ட் பண்ணி பண்ணதுக்கு அத்தனை பேரும் ஆச்சரியப்பட்டாங்க ஏன்னா நான் வில்லேஜ் படமாக எடுத்துகிட்டு இருந்த டைமில் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸை பற்றி இவ்வளோ டீட்டை டீட்டெயில் பண்ணி ஐஏஎஸ் அகாடமிக்கே போய் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் செலெக்ஷன் எப்படி இருக்கும் அவங்க ரெக்ரூட்மெண்ட் எப்படி இருக்குல்லாம் டீட்டெயில் பண்ணிங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் உண்மையிலேயே இதெண்ணா இல்லைங்க நானும் ஐபிஎஸ் ஆகிறதுக்காக ட்ரை பண்ணி எல்லாம் முன்னேன் எல்லாத்தையும் ஃபெயில் ஆகி வந்துட்டேன் அந்த முயற்சியில் பண்ண விஷயம் தான் நான் கதையாக கொண்டு வந்து சேர்ந்தேன்னு சொன்னேன் ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதில் தேவா சார் மறக்க முடியாது சார் அந்த பொண்ணு ரொம்ப இருக்கு சார் அதுக்கு வேறு மாதிரி போடுறேன் சார் அப்புறம் தான் ட்யூன் பண்ணு வெளிநாட்டு காட்டு அந்த சாங் அழகாக பண்ணி கொடுத்தாரு அதில் வந்து சாங்காகட்டும் சரி அடுத்த பிரகாஷ்ராஜ் ஆகட்டும் அர்ஜுன் சார் ஆகட்டும் அப்ராமியம் ஆகட்டும் அத்தனை பேரும் டெடிக்கேட்டட் ஒர்க் பண்ணாங்க ஏன்னா அந்த சப்ஜெக்ட் எல்லாருக்கும் பிடிச்சது அந்த எனக்கு நூற்றி எழுபத்தி நாள் ஓடி பெரிய லாபத்தை சம்பாரித்து ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுத்து அந்த அங்கீகாரத்துக்கு ஏங்க நான் அந்த சி படம் வந்து சன் டிவியில் ஒவ்வொரு டைம் போடும்போது இது வரைக்கும் அநேகமாக இரநூறு டைம் மேலே போட்டாங்க போடும்போது ஃபுல்லாக பல்லி போய் உட்காந்துருக்கேன் ஆனால் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டீங்க நடிச்சிருந்தால் சிறந்த நடிகருக்கான விருதம் வாங்கிட்டு அதை மட்டும் மிஸ் பண்ணிட்டீங்க ஓகே ஸோ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நம்ம பேசியிருக்கோம் இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கேரக்டர்ஸ் பற்றி பேசுறதுக்காக ஒரு ப்ராப்பர்ட்டி இங்கே நான் சொன்ன ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி தான் திஸ் இஸ் பெட்டி இந்த பெட்டிக்குள்ள நிறைய மொட்டை கெடுதாசி எல்லாம் இருக்குது இந்த மொட்டை கெடுதாசிய யார் போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க வானத்தைப் போல குடும்பத்துல இருந்து போட்டிருக்காங்க நிறைய பேர் நிறைய விதமா பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க நான் அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத படிக்க போறேன் யாரும் சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறத நீங்க சொல்லணும் ஓகேவா சோ முதல் மொட்டை கெடுதாசி யாருன்னு பார்த்துக்கலாமா ஆ அதாவது ஒருத்தர் சொல்லிருக்காரு சார் உங்கள பத்தி தான் சொல்லிருக்காரு இவர் நடிக்கும் போது கேமராவை பார்த்தே நடிக்க மாட்டாரு கீழே பார்த்தே நடிப்பாரு கேட்டா எனக்கு அப்போ தான் எக்ஸ்பிரஸ் கரெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரு உங்களை பத்தி ஒரு சில விஷயங்கள சொல்லியிருக்காரு அதாவது பார்க்க தான் இவங்க அமைதியா இருப்பாங்க ஆனா சஜஸ்டன் சாட்ல நடிக்கும் போதே கலப்பல கலப்பலன்னு இருப்பாங்க நம்மள நடிக்க விடாமல் பண்ணிடுவாங்க அப்படின்னு உங்க ரெண்டு பேருமே ஒரு குற்றச்சாட்ட சொல்லியிருக்காரு புலிக்குட்டியா புலிக்குட்டியா யாரு அந்த புளிக்குட்டி ஒரு இன்னொரு கேரக்ட் பண்ணிருக்க புளிக்குட்டி அவர் கேரக்ட்னு நடிகர் இல்லை அப்படி எல்லாமே சொல்லிருக்க ஒரு அடங்காத கும்பல் உங்க வானத்தை போல குடும்பத்துல இருக்கு அந்த கும்பலிருந்து ஒருத்தர் தான் எதோ சொல்லியிருக்காரு எஸ் ஏன் சார் குனிஞ்சுட்டியே தான் நடிப்பீங்களா எதனால அப்படி இல்லையே அந்த நான் ஒன்று ஒன்று கண்ணாடி போட்டுருக்கனால ரிஃப்ஷன் இருக்கக்கூடாதுன்னு கேமரம்னு சொல்லுவார் சிண்டவன் சிண்டவன் சொல்லுவாரு அப்புறம் இப்படி பா கிழிஞ்சுட்டு இப்படி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன் நல்லாயிருக்கும் கண்ணுடைய இது பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக இப்படி பார்க்கறதுக்கா இப்படி பாக்குறது வித்தியாசம் இருக்கு மேம் சஜஷன்ல நிறைய பேர் சிரிச்ச நீங்க வந்து கடுப்பாக்கிடுவீங்களா மேம் நான் சிரிச்சனா ஐயோ போதனா அது உண்மைதான் அவங்க பாருங்க வந்திருச்சு செய்தி வந்து ஏ இப்போதா ச சோ சஜஷன்னா நம்ம முன்னாடி இருக்குது தெரியாது ஓகே அதனால நீங்க சிரிச்சீங்க ஜாலியா கேமரா பின்னாடி தானே சோ அடுத்த முட்டை கிடதாசி இரே இந்த அலாவுதீன் அற்புத பாக்ஸ்ல நான் ஒன்னு எடுக்கறேன் பாத்துமா வித்தியாசமா இருக்குது எல்லாம் சார் ஒருத்தர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரதே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கேட்க தானா அது கேட்டாதான் அன்னைக்கு அவர் பாசிட்டிவா ஃபீல் பண்ணுவாராம் அவர் உங்களை பற்றி ஒன்று சொல்லியிருக்காரு அதாவது நீங்க ஆன் ஸ்கிரீன் இருக்கிறது வேறயா ஆஃப் ஸ்கிரீன் நீங்க ஒரு கோல்டு தங்கம் அப்படின்னு சொல்றாரு ஆனால் நிஜமாவே தங்கம் மாதிரி ஜொலிக்கிறீங்க இதை யார் சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க வேற யார் மரும எப்படி ஐயா மாப்பிள்ள சின்ராஜ் தான் பேசுவார் அதை பற்றி நான் என்னை பற்றி அவன் கேரக்டர் வைஸ் அப்சுலூட்டாக தெரிஞ்சுக்கிட்டவர் அவர் சின்ராஜ் சார் உங்கள் புண்ணிய தரேன்னு சொல்லிட்டீங்க அப்போ ஒரு கோல்டாக தான் இருக்காரு சரி அப்படி என்ன ஷேர் பண்ணுவீங்க ஏன்னா நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறதுக்காக தான் ஷூட்டிங்கே வரானா அப்படின்னு இல்லை நிறைய விஷயங்கள் வந்து இப்போ ஒரு ஒரு ஷீன் முடிஞ்சு அடுத்து ஒரு பத்து நிமிஷம் கேட்பிருந்தேன்னா அவர் கேட்பார் எப்படி இந்த படம் ட்ராவல் பண்ணாத விஷயங்கள்லாம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்ன படம் பண்ணால் என்ன செஞ்சோம் யார் யார்கிட்ட மீட் பண்ணோம் படம் எடுத்த விஷயங்கள்லாம் அஸ்டன்டையாக இருந்த விஷயம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அஸ்டன் என்ன சார் நீங்கள் அதில் பர்டிகுலராக அலைகள்லாம் அஸ்டன் டேரக்டர் அலைகள் ஒழியில் ஜாயின் பண்ணேன் கடலோர கவிதைகள் வரைக்கும் பதினெட்டு படம் டேரக்டர் பாரதியராஜ் சார்கிட்ட ஒர்க் பண்ணேன் அவருடைய இதுதான் எனக்கு வைப்ரேஷன் தான் அது அடுத்தபடியாக எனக்கு வந்து இந்த ட்ராக்கை மாற்றி விட்டது என்னுடைய நண்பர் பாண்டியராஜ் சார் நான் நடிக்கிறதாக இல்லை திடீர்னு ஒரு நாள் காலையில் வர்றாரு உனக்குறாரு வாங்க வண்டியில் இருக்குனார் என்னன்னு ஷூட்டிங் வாங்க போகலாம் அப்படின்னாரு எங்கேன்னு தெரியல வந்தேன் இல்லை படம் இது கேடி பிள்ளைக்கு விளையாடுறாங்க ஷூட்டிங் போயிட்டுருக்காங்க எங்கேண்ணா இங்கே தான் போஸ்ட்டு குரம் போட்டேக்கே என்ன தெரியல கல்லையார் வாங்கண்ணா இந்த ரெண்டு கேரக்டர் இருக்கே இல்லை இந்த கேரக்டர் நீங்கள் பண்ணா நல்லா இதுன்னு சுகாரத்தினேன் அப்பா பண்ணுங்கண்ணா அன்னைக்கு மார்னிங் தான் டிசைட் பண்ணி என்னை கூப்பிட்டு எட்டு மணிக்கு கூப்பிட்டு போய் பத்து மணிக்கு ஷூட் பண்ணி ஆரம்பித்தார் அந்த படம் என்னை அவ்வளவு ரீச் பண்ணிக்கிறது சிவகார்த்தியின் அப்பாவா ஏடுப்பு லெவல் நடிச்சது இன்று வரையும் நிறைய பேர் பாக்குற போல நீங்க சிவகாரத்தை நான் அப்பா இல்ல ஆமா இந்த ட்ரெயின்ல விழுந்து மகனுக்கு வேலை வாங்கி கொடுத்தேக்கலாம் சொல்றது அந்த ட்ராக்கை மாத்தி எனக்கு கொண்டு வச்சது திருபாண்டிய ரஷ்ஷா ட்ராக்கில விழுந்தது உங்க வாழ்க்கையில ட்ராக்கே மாத்திடுச்சு அண்ட் அவர் உங்களை சொல்லியிருக்காரு நீங்க ரொம்ப கோல்டு அப்படின்னுட்டு சோ அவரை பத்தி நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா ஐயோ தான் உண்மையிலேயே செம கோல்டு அந்த மாதிரி ஒரு அந்த ரியல் கேரக்டரில் எல்லாருக்கும் கிடச்சாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதுலேயும் சின்ராசுங்கிறவர் வந்து தமன் சார் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேயே ரொம்ப ரொம்ப குவைட்டு ரொம்ப சூப்பர் ஹீரோ அதுவும் என்னை பற்றி நல்ல விதமாக சொல்லியிருக்காரு ரொம்ப தேங்க்ஸ் அதனாலதான் சொல்கிறீங்களோ ஓகே அடுத்த கெடுதாசி யார் அப்படின்னா நீங்கள் ஒரு ஆசிரியர் கிட்டத்தட்ட டீச்சர் மாதிரி பல்வேறு விஷயங்கள் எனக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கீங்க குறிப்பாக ஆக்டிங் பற்றி அப்படின்னு உங்களை வந்து பாராட்டியிருக்காங்க உங்களை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நடமாடும் உணவகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாப்பிட்றதுக்கு நிறைய ஐட்டம் கொண்டு வருவீங்களா யாருக்காச்சும் பசி தீந்துடும் அப்படின்னு சொல்லிருக்காங்க யார் இது நான் சொல்றேன் ஆ ஸ்வேதா ஓ இதுல ஒரு நான் சின்ன திருத்தம் சுவேதா கிடையாது துளசி என் மருமகன் சொல்லிதான் சொல்றது சொல்லக்கூடாது மறுபடியும் உண்மையிலேயே அந்த பொண்ணோட டிராவல் பண்ண விஷயம் அந்த பொண்ணுடைய ஆக்டிடியூடு வர்றது பெர்ரோன் பண்றது அத்தனை பேருக்கு ரெஸ்பெக்ட் பண்றது எல்லாத்தையும் பார்த்தா என் மகனுக்கு உண்மையிலேயே என் மகனுக்கு இன்னும் என் மேரேஜ் ஆகல அந்த மாதிரி ஒரு மருமகள் ஒரிஜினல் லைஃப்ல வேணும்னு ஆசைப்பறேன் அந்த அளவுக்கு பார்த்து நிறைய விஷயம் நீங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல பொண்ணு கேட்டுக்கலாம் நான் நினைக்கிறேன்

சிற்த்தே சிவா சாருடைய அசோசியேட் ஒர்க் நாள் இன்ஃபார்ம் பண்ணி ஒரு சின்ன கேரக்டருக்கு பண்ணுறீங்களான்னு எந்த கரெக்டாக பண்ணு சார் ஓகே சார் சன் டிவியில் வந்து மேனேஜர் கூப்பிட்டாரு ஒரு கேரக்டருக்கு பண்ணுறீங்களா பண்ணான் உண்மையிலேயே சரி ஓகேன்னு சொன்ன பிறகு அப்புறம் சொல்கிறாங்க யார் படம் தெரியுமான்னு தெரியல சார் மறுநாள் என்ன சொல்கிற சூப்பர் சார் உடம்பு அப்படி மறந்துட்டேன் சார் சார் படத்துலேயே ஆ உண்மையிலேயே எதுவுமே கேட்கல அவர் கூட ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன் அது வாழ்க்கையில் மறக்க முடியாத விஷயம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஜனவரி ஃபஸ்ட்டு சார் கூட அங்கே ஒர்க் பண்ணிருக்கும் போது ஹைடராபாட்டில் ஷூட்டிங்கில் இருந்தேன் எனக்கு ஒரு சின்ன கேரக்டர் தான் கொடுத்துருக்காங்க பட்டு எல்லா இடங்கள்லையும் பேசப்படுற கேரக்டராக இருக்கும் அது ஒரு நல்ல கேரக்டர் நம்ம அதை கொடுத்து முதல்ல டைரக்டர் முன்னாடி சொல்லணும் சூப்பர் ஸ்டாரோட இணைந்து போது ஒரு ஒரு அழகான விஷயம் என்னென்னா அவர் நடித்து முடிச்சு மற்றவங்க நடிக்கிறது அப்சர்வ் பண்ணிகிட்டு இருப்பார் இப்படி சேர்பட்டு இப்படி உட்காந்து இப்படி பார்த்துட்டு இருப்பார் அவர்த்த பெரிய டெடிகேஷன்னா நான் அங்கே காலையில் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் வேறு அங்கே அவர் இருந்து போட்ட ஹோட்டல் லொக்கேஷன் இருக்கும். நாங்கள் ஒரு அஞ்சரை மணிக்கு வந்து வாக்கிங் கூட்டம் ஆறு மணிக்கு ரூம் குளிக்க போகலான்னு போய்ட்டுருப்பேன் ஆறு மணிக்கு அவர் வண்டி அப்படி கிராஸ் ஆகிட்டு போவோம் எங்கே போகுதுன்னா சார் கேரவனுக்கு போயிட்டுருக்காரு லொக்கேஷனில் லொக்கேஷன் இருக்க கேரவனுக்கு ஆறு மணிக்கு போய் மேக்கப் போட்டு ஏழு மணிக்கு சொல்லிட்டார் அவர் ரெடியாகுவார் நாங்கள் அரை மணி நேரத்தில் குளிச்சுட்டு விடுன்னு ஓடுவோம் அதுக்குள்ளே ஆறு மணிக்கு போய் கேரவனில் ரெடி ஆகி பக்கம் வந்து ஏழு மணிக்கு அப்படி டானில் வந்து சேர்போட்டு அந்த அந்த ப்ளேஸில் உட்கார்வார் நாங்கள் விழுந்து ஓடி போய் நிற்போம் பார்ப்போம்னா அதுக்கப்புறமா திருப்பி பிரேக் சொல்றது வரைக்கும் அந்த இடத்துலேருந்து ஷார்ட் நடிப்பார் போவார் வருவார் மற்றவங்க கூட பேசுவார் பிரேக்னு சொல்கிறது வரைக்கும் எகைன் கேரவன் போக மாட்டார் அப்படி ஒரு டெடிக்கேஷனை அவர்கிட்ட அங்கே பார்த்தேன் இதுக்கு முன்னால் சிவாஜி சார்ட்டு நான் இந்த டெடிக்கேஷன் பார்த்தேன் அதுக்கப்புறம் சூப்பர் சார்ட்டு தான் பார்த்தேன் எஸ் நம்ம வந்து சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறோம் அந்த சூப்பர் ஸ்டார் டைட்டில் கார்டு வந்ததே வந்து அண்ணாமலை படத்தில் தான் அதில் நீங்கள் அவருக்கு பொண்ணாக நடிச்சிருக்கீங்க ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது சொல்லுங்கள் என்னை யாருன்னு ரெகனைஸ் பண்ணுறதுக்கு அண்ணாமலை மூவி தான் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு நல்ல ஒரு விசிட்டிங் கார்டுன்னு சொல்லலாம் அதாவது நான் ஒரு செவன் டேஸ் ஒரு டென் டேஸ் தான் ஒர்க் பண்ணியிருப்பேன் ஆனால் படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ண மாதிரி அவர் கூடவே டப்பிங்கில் இருந்து ஒரு சாங் எடுத்தாங்க அந்த சாங் ப்ரொஜெக்ஷன் பார்த்தது வரைக்கும் அவர் கூடவே டிராவல் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட் அவர் அதான் அவர் வந்து எயிட்டி ஒன் நைன்டி ஒன் மட்டும் இல்லாமல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கும் அது ஒன்று இன்னொரு விஷயம் என்னன்னா அதில் அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்தவர் தான் உதய சங்கர் சார் அவரு இப்போ எங்களுடைய வானத்து போல சீரியலோட ப்ரொடியூசர் அவர் தான் அது வந்து அதுல எனக்கு இப்போ ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்